பிரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். தமிழகம் முழுவதும் இருந்து எங்களுக்கு வருகிற தகவல்கள், 200 தொகுதிகளுக்கு மேல் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்கின்ற செய்தி தான் வந்து கொண்டே இருக்கிறது. அது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணபலம், அதிகார பலத்தை மீறி மக்கள் பலம் வெற்றி பெறுகிறது. அரசாங்கங்களுடைய தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றியினுடைய சிகரத்தை நாங்கள் அடைகிறோம் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. வேளச்சேரி தொகுதியில் வாக்கு பெட்டிகள், ஒரு தனியார் 2 பெட்டிகளை எடுத்து செல்கிற காட்சியை நாம் பார்த்தோம். இதில் பல கேள்விகள் தொக்கி நிற்கின்றன. தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது அந்த வாக்கு பெட்டிகள் எப்படி ஒரு தொழிலாளி எடுத்து செல்ல முடியும்? அந்த நேரத்தில் எடுத்து செல்ல வேண்டியதனுடைய அவசியம் என்ன? தேர்தல் முடிந்த பிறகு அதை எடுத்து சென்றிருக்கலாம். அடுத்ததாக அது பயன்படுத்தப்படாத வாக்குப்பெட்டி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அதனுள் சில வாக்குகள் இருக்கின்றன, 15-20 வாக்குகள் அதிலே இருக்கின்றன என்கின்ற தகவலும் வருகிறது. எனவே இதை போன்ற ஒரு குழப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் ஏன் அனுமதி அளித்தது? ஏன் அதை போன்ற குழப்பங்கள் நிகழ்கின்றன? தேர்தல் ஆணையத்திடமிருந்து தெளிவான விளக்கம் வரவில்லை. சிலர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் மீண்டும் தேர்தல் நடத்தப்படும், இதை போன்ற பதில்கள் தான் வருகின்றனவே ஒழிய, தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது பயன்படுத்தப்பட்ட அல்லது பயன்படுத்தப்படாத எந்த வாக்குப்பெட்டியையும் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதற்கான அதிகாரத்தை யார் வழங்கினார்கள்? இவைகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் ஒரு தெளிவான பதிலை சொல்லவில்லை என்று சொன்னால், ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது தமிழக மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை இழப்பு என்பது இன்னும் அதிகமாகிவிடும் என்பதனை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முக்கியமான விஷயம், கொரோனா 2வது தொற்று வேகமாக பரவி வருகிறது. நம்முடைய பிரதமர் ஆரம்பத்திலிருந்து சொன்னது என்னவென்று சொன்னால், இந்திய மக்கள் அனைவருக்குமான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, கைவசம் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு மும்பை நகரம், இன்றும் வட இந்தியாவினுடைய பல பகுதிகளில் மக்கள் அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள முடியாமல் வெளியேறுகிறார்கள். காரணம், கையிருப்பு இல்லை. இந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் 6 கோடி வேக்சின் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். நான் கேட்குறேன், இந்த அரசாங்கம் சிந்திக்கக்கூடிய அரசாங்கமா? 130 கோடி மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் உற்பத்தி செய்வதே குறைவாக உற்பத்தி செய்கிறீங்க, அதுலேயும் அதை ஏற்றுமதி செய்கிறீங்கன்னா அது என்ன, விளம்பர நோக்கமா? அல்லது இந்திய மக்களை விட பிற நாட்டு மக்களை நீங்கள் நேசிக்கிறீர்களா? எந்த அடிப்படையில் அந்த கொள்கை முடிவை பிரதமர் எடுத்தார்? இதற்கு பிரதம மந்திரி பதில் சொல்லணும். ஏன்னா இது உயிர் பிரச்சனை, இந்திய மக்களுடைய உயிர் பிரச்சனை. எனவே இந்திய மக்களுடைய உயிர் பிரச்சனைக்கு முதன்மை கொடுக்காமல் 6 கோடி குப்பிகளை அவர் ஏற்றுமதி செய்ததை தமிழக காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது. பொறுப்பற்ற அரசாங்கம், பொறுப்பற்ற பிரதமர் என்கின்ற குற்றச்சாட்டை அவர் மீது நாங்கள் வைக்கிறோம். எனவே உடனடியாக இதற்கான விளக்கத்தை பிரதம மந்திரி தெரிவிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அது இந்தியாவினுடைய கேள்வி, காங்கிரஸ் கட்சியினுடைய கேள்வி என்று கருதிவிடக்கூடாது. இது இந்தியாவினுடைய கேள்வி. உரவிலை வரலாறு காணாத வகையில் ஏறியிருக்கிறது. தேர்தல் முடிந்த மறுநாளே உரத்தினுடைய விலை அதிகமாகி இருக்கிறது. இதை விட விவசாயிக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு முழ கயிறு கொடுத்துருக்கலாம், எல்லாரும் தூக்கு மாட்டி செத்து போங்கன்னு. ஏன்னா இவ்வளவு உரவிலை கொடுத்து நெல்லையோ கோதுமையோ விளைவிக்கவே முடியாது. விவசாயி என்று கூறிக்கொள்கிற எடப்பாடி அவர்கள் எப்படி இதை அனுமதிக்கிறார்? மத்திய அரசாங்கம் எப்படி இதை செய்கிறது? எனவே இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான விவசாயிகள் இதனால் பாதிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, இந்திய விவசாயமும் பாதிக்கப்படும்,
இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதார பின்புலம் என்பது விவசாயம்தான். அது பாதிச்சுட்டதுன்னா மாபெரும் இழப்புகள் ஏற்படும். இன்னைக்கு வந்து ஊ பலராமன் அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய மிக மூத்த தலைவர், அவருடைய 75வது பிறந்த நாளை இந்த மாவட்ட காங்கிரஸ் கட்சியும் மற்றவர்களும் சேர்ந்து கொண்டாடுகிறோம். தமிழக காங்கிரஸும் அதில் இணைந்து கொள்கிறது. அவர் பல்லாண்டு காலம் வாழ்ந்து காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் தோழர்களுக்கும் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.